ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஆம், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஜெயில் அப்படின்னு. வரும்பொழுது ஒரு நண்பர், ஒரே ஜெயில் தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஜெயில், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொள்ளையடித்தவர்களும் சுரண்டியவர்களும் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டவர்களும் ஜெயிலுக்கு போகும்பொழுது ஒரே ஜெயிலுக்கு போக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது சட்டத்தில். ஆனால் ஒரே தேர்தலுக்கு வாய்ப்பில்லை. ஒரே தேர்தல் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்றுகின்ற வேலை. இப்போ அஞ்சு ஸ்டேட்டுக்கு தேர்தல் நடக்குது, அப்புறம் எப்படி மறுபடியும் உடனே இன்னொரு எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் வந்துடும்னு, இது யாரை ஏமாற்றுகின்ற வேலை என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாம் மத்தியிலே தலைமையேற்று எதையும் நடத்த முடியாது. ஆகவே மத்தியிலே ஜனநாயகபூர்வமாக மதவாத சக்திகளை எதிர்த்து நிற்கின்ற அந்த அணிக்கு தோளோடு தோல் கொடுக்க முடியுமே தவிர, நான் தமிழக மக்கள் சாதித்து விட்டார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நான் மோடியா லேடியா என்று கேட்ட பொழுது முழுவதுமாக அம்மாவிற்கு வாக்களித்து பார்த்தார்கள். எப்படியாவது ஒரு தென்னிந்தியாவிலே தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்று மக்கள் நல்ல நியாயமான தீர்ப்பை அளித்து கூட பார்த்தார்கள். அப்பொழுது கூட அதை நாம் செய்ய முடியவில்லை. பல நேரங்களில் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அது பலனளிக்காமல் போகின்ற சூழ்நிலையைத்தான் பார்த்தோம். ஆகவே அந்த நாள் வரும், வராமல் இருக்காது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை மத்தியில் இருக்கின்ற இந்த இரண்டு கட்சிகளை தூக்கி நிறுத்துவதிலே தான் முனைப்போடு இருக்க வேண்டும். அதுதான் மதவாத சக்திக்கு எதிர்பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த அரசு குறைகளை சொல்லுகின்ற அளவிற்கு இல்லை என்று சொன்னாலும் பல நடவடிக்கைகளை தாமதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஊழல் செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை இல்லை, ஏன் என்பது எனக்கு புரியவில்லை என்கின்ற கேள்வியைத்தான் பல நாட்களாக நான் கேட்டேன்.